வணக்கம், நான் உங்கள் பொற்கொடி சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கேரட் கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். 3 கேரட் வந்து சின்ன சின்னதாக வந்து இவ்வளோ பெருசாக வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் முந்திரி பாதாமுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டோங்க. இப்போ இது வந்து விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேக வச்சு கேரட் கீருக்கு வந்து இந்த கேரட் வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி போதுங்க, கேரட் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும் சாஃப்டாக. இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை ஆற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காசி வச்சுக்கிற பாலை இதில் சேர்த்துடலாம். பால் நல்லா கொதிக்கட்டுங்க. பால் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு அரைச்சி வச்ச கேரட் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துடலாங்க. ஏலக்காய் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். அப்புறம் பாதாம் பருப்பு சேர்த்துடலாங்க. 1 கப்பு சர்க்கரை சரியாக இருக்குங்க. இது வந்து கொதிக்கலாம் தேவையில்லைங்க. நல்லா கொஞ்சம் நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சில்லுன்னு இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இதில் மாற்றிட்டேங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நல்லா பாதாம் கீர் மாதிரி இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. பொற்கொடி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.